தமிழக பள்ளி கல்வித்துறையின் புதிய அமைச்சராக மாஃபா பாண்டியராஜன் நேற்று பதவியேற்றுக் கொண்டார். தமிழக அமைச்சரவையை முதலமைச்சர் ஜெயலலிதா மீண்டும் மாற்றி அமைத்தார். இதன்படி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் புதிய அமைச்சராக மாஃபா பாண்டியராஜன் நேற்று பதவியேற்றுக் கொண்டார். முதலமைச்சர் ஜெயலலிதா முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் ஆளுநர் ரோசையா மாஃபா பாண்டியராஜனுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு சிட்கோ நிறுவனத்தின் மூலம் 50 கோடி ரூபாய் செலவில் அடுக்குமாடி தொழில் வளாகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று 110 விதியின் கீழ் முதலமைச்சர் ஜெயலலிதா பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் தொழில் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு குறு உற்பத்தி நிறுவனங்களுக்காக சென்னைக்கு அருகில் திருமுடிவாக்கம் தொழிற்பேட்டையில் 50 கோடி ரூபாய் செலவில் அடுக்குமாடி தொழில் வளாகம் அமைக்கப்படும் என்றும், சென்னை கெல்லிஸில் உள்ள சிறுவர்களுக்கான கூர்நோக்கு இல்ல கட்டிடம் பழுதடைந்த காரணத்தினால் 2,50,00,000 ரூபாய் செலவில் அனைத்து வசதிகளை கொண்ட புதிய கட்டிடம் 1,000 சதுர மீட்டர் பரப்பளவில் கட்டப்படும் என முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட மறுத்து வரும் கர்நாடக அரசை கண்டித்து அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் தமிழகம் முழுவதும் விவசாயிகள் நேற்று சாலை மறியல் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல இடங்களில் ரயில் மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். கரூரில் ஒருதலை காதலால் கல்லூரி மாணவி ஒருவர் வகுப்பறையிலேயே முன்னாள் மாணவரால் அடித்துக் கொல்லப்பட்ட கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது. கரூர் பொறியியல் கல்லூரியில் மானாமதுரையைச் சேர்ந்த சோனாலி என்ற மாணவி 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இதே கல்லூரியில் படித்து வரும் ராமநாதபுரத்தை சேர்ந்த உதயகுமார் என்ற மாணவர் சோனாலியை ஒருதலை பட்சமாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று மது அறிந்துவிட்டு கல்லூரிக்கு வந்த உதயகுமார் மீண்டும் சோனாலியிடம் சென்று காதலை ஏற்றுக்கொள்ளுமாறு வற்புறுத்தினார். அதனை ஏற்காததால் சோனாலியை அவர் சரமாரியாக தாக்கினார். பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சோனாலி சிகிச்சை பலனளிக்காமல் பரிதாபமாக உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் இருக்க தமிழக அரசு போர்க்கால நடவடிக்கை எடுத்து வருகிறது. மாவட்டம் முழுவதும் கொசுக்களை ஒழிப்பதற்கு அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மர்ம காய்ச்சலுக்கு இதுவரை 3 சிறுவர்கள் உயிரிழந்துள்ள நிலையில் மேலும் டெங்கு காய்ச்சல் பரவாமல் இருக்க தமிழக அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. மாவட்டம் முழுவதும் கொசுக்களை ஒழிப்பதற்கு 46 புகை தெளிப்பான்கள், 34 நடமாடும் மருத்துவமனைகள் மற்றும் 31 மருத்துவ குழுக்கள் மூலம் கிராமங்கள் தோறும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த பணிகளை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழகம் மற்றும் குமரி மாவட்ட கடல் பகுதியில் வளிமண்டலத்தில் சுழற்சி ஏற்பட்டுள்ளதாகவும், அதனால் தமிழகத்தின் உள் மாவட்டங்களான வேலூர், திண்டுக்கல், மதுரை ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், சில நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.